हाई फ्रेंड्स सुंडका पुली कुलम एपड़ी पाकला सुंडका एड़ुत्तुकोंगा नेल्लिका साइज पुली एड़ुत्तुकोंगा रेंड तक्काली मूनु पूंडु एट्टु चिन्ना वंगायम पुलिये ऊर वच्चुकोंगा सुंडका अप्पडिये पोडाधींगा इंद मारी तण्णी एड़ुत्तु वच्चुकोंगा पात्रत्तुल अप्पुरम इदै वच्चुकोंगा ஒரு நாலு சுண்டக்காய் அதில் போட்டு இப்படி நல்லா கொத்தி விட்டு இந்த மாதிரி உடஞ்சோனே தண்ணியில் போட்டு இந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் இதே மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொட்டிக்கோங்க. கொட்டினோன்னே இதை அப்படியே எடுத்து இப்படி தண்ணியில் போட்டுருங்க. இந்த மாதிரி தண்ணியில் போட்டுக்கோங்க. இது தனியாக எடுத்துக்கோங்க. அந்த காயை மட்டும் விதை வேண்டாம். இந்த மாதிரி இருத்து இந்த மாதிரி தனியாக வச்சுக்கோங்க. காய் கொஞ்சம் கம்மியாக போடுங்க, அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். ஒரு 20-30 காய் போடுங்க போதும். வடைசட்டி ஆன் பண்ணி ஆயில் 2 டேபிள்ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. சுண்டைக்காவை அந்த ஆயிலில் கொட்டிக்கோங்க. நல்லா வணக்கிக்கோங்க, நல்லா வணக்கிக்கோங்க. டென் மினிட்ஸ் நல்லா வணங்கிட்டே இருக்கும். சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனோடனே அடுப்பு ஆஃப் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. வடைசட்டி வச்சு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க. புளி குழம்பு அதுக்கு தான் நல்லாயிருக்கும். நான் 3 டேபிள்ஸ்பூன் ஊற்றுறேன். கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கூட 4 வடகம் போட்டுக்கோங்க. வடகத்தை தீய விட்டுறாதீங்க, அப்படியே சுண்டைக்காவை போட்டுருங்க. சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னொரு தக்காளி மிக்சி ஜாரில் அரிஞ்சு வச்சுக்கோங்க. அரிஞ்சு வச்சு வெங்காயமும் தக்காளியும் அதில் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை 4 போட்டுக்கோங்க. லைட்டாக வணக்கிக்கோங்க. மூணு பல்ல பூண்டு இதில் போட்டு நல்லா கொட்டிக்கோங்க. நைஸாக இந்த மாதிரி நைஸாக கொட்டிக்கோங்க. இதை அப்படியே எடுத்து அந்த வடைசட்டியில் போட்டுங்க. பூண்டு இதில் போட்டு நல்லா வளைக்கிக்கோங்க. தண்ணி ஒட்டு மாதிரி ஊற்றிடுங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டும். வேகமாக வச்சுருங்க அடுப்பை. இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதையும் அதில் போட்டுருங்க. மிளகாய்த்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதையும் அதில் போட்டுருங்க. மல்லித்தூள் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதையும் அதில் போட்டுருங்க. நல்லா கிண்டி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேகமாக வச்சு கொதிக்க விடுங்க. காய் நல்லா வேகட்டும். தக்காளி ஒன்று போட்டிருக்கோம்ல, அதோட 2 கை தேங்காய் போட்டுக்கோங்க. நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் ஊற்றிக்கலாம். அரைச்சதை ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கிண்டிக்கோங்க. கல் உப்பு 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துருக்கேன். அதையும் அதில் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிண்டிக்கோங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் தான் சூப்பராக இருக்கும். இதுக்கு புளி தான் ஃபுல் டேஸ்ட் கொடுக்கும். புளியை மறந்துடாதீங்க ஊற்ற. இதை நல்லா இது பண்ணி பிசைஞ்சு வெறும் தண்ணியை மட்டும் வடிகட்டி ஊற்றுங்க. நல்லா கொதிக்குது. இப்போ நல்லா கொதிக்க விடுங்க. சிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. நல்லா சுண்டை விட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு நல்லா கொதிக்குது. இன்னும் கொதிக்கிட்டு விடுங்க 10 நிமிஷம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. சாப்பாட்டுக்கு இது சூப்பராக இருக்கும்.
ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.